கருணை கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு, செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 382வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 383வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், கைகேயி காலம். தன் மனைவியான கைகேயியிடம் நீ இதையும் செய்தாயோ என்றும், தீயினை போன்ற தீயவளாகவும் பேயினாலும் நோயினாலும் தாக்கமுற்றவளைப் போலவும் நீ செயல்பட்டாயோ என்றும் தயரதன் கேட்டல். பாடல் எண் 383. நீ இதுவும் செய்தனையோ, நெஞ்சத்தை கொய்தனையோ, தீ என ஏன் கெட்டனையோ, திகழ்வதெல்லாம் பொய்வினையோ, பே எதுவும் புகுந்ததுவோ, பேரிடர் ஏன் பெய்தனையோ, நோய் எதுவும் தீண்டியதோ, நோகு நெஞ்சும் எய்தனையோ. இதுவே அந்த 383வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நீ இதுவும் செய்தனையோ, நெஞ்சத்தை கொய்தனையோ என்ற முதல் வரிக்கான விளக்கம், தன்னிடம் வரங்களை கேட்டது மட்டுமன்றி அவற்றை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பன குறித்தும் பேசிய கைகேயியை நோக்கி தனது உள்ளத்தினுள்ளே எழுந்த தொடர்ச்சியான பல கேள்விகளை தயரதன் நேரடியாகவே அவளிடம் கேட்டான். அவளால் அவ்வாறெல்லாம் செயல்பட்டிருக்க முடியாது என்ற நம்பிக்கை காரணமாக தான் அவள் மேல் கொண்ட நம்பிக்கை பொய்த்து விடக்கூடாது என்ற எண்ணத்துடனும், இவ்வளவு நடந்த பின்னரும் அவள் மேல் அவன் கொண்ட அன்பினை முழுதாக இழந்தும் விடாமல் அவன் அவ்வாறெல்லாம் அவளை நோக்கி தனது கேள்விகளை கேட்டான். அன்புமிக்க கைகேயியே, இந்த இழிவான செயலையும் கூட நீ செய்தாயோ? எனது நெஞ்சத்தினையே அறுத்தெடுத்தது போன்ற அச்செயலினை உன்னால் எவ்வாறாக செய்ய முடிந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. தீயென ஏன் கெட்டனையோ, திகழ்வதெல்லாம் பொய்வினையோ, தீயினை போல் நீயும் ஏன் கேடு விளைவிக்கும் கெடுதல் தரும் ஒரு தீயாக ஆகி போனாயோ? அத்துடன் உன்னிடத்தில் காணப்படுவதெல்லாமே பொய்மை என்னும் தீவினை மட்டும்தானோ? வெறும் பொய்யான நடிப்பு மட்டும்தானோ? பே எதுவும் புகுந்ததுவோ, பேர் இடர் ஏன் பெய்தனையோ? உன்னுடைய இத்தகைய செயல்பாடுகளுக்கான காரணம் என்ன? ஒருவேளை மிகவும் நல்லவளாகிய உன்னுள்ளே பே எதுவும் புகுந்து விட்டதோ? அதன் காரணமாகத்தான் நீ பெரும் துன்பங்கள் யாவையும் மழையை பொழிவது போல் இடர் மழையாய் பொழிந்தனையோ? நோய் எதுவும் தீண்டியதோ? நோகு நெஞ்சும் எய்தனையோ? ஒருவேளை கொடிய நோய் எதுவும் உன்னை தாக்கியதோ? அவ்வாறு கொடிய நோயின் தாக்குதலுக்கு ஆளான காரணத்தால் உனது நெஞ்சம் வேதனையடைந்து அதன் காரணமாகவே எதிர்பாராத வார்த்தைகளையெல்லாம் நீ பேசினாயோ என்பதை எனக்கு சொல்வாய் என்றெல்லாம் மிகவும் துன்பம் கொண்டவனாக தயரதன் அவளிடம் பேசினான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 384வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.